ஃபுட்ஸ். ரஸ்மலாய் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட டாட்டரோட பர்த்டே. ரசமலாய் கேக் செய்ய அரை கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டு நல்லா கலந்து விடலாம். இதோட முக்கால் கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அரை கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதோட 1/2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அவனா 10 நிமிஷம் 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கேக் குக்கரில் செய்ய இல்லை தவாவில் செய்ய ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆயில் கிரீஸ் பண்ணி வச்ச கேக் டின்ல பட்டர் பேப்பர் வச்சு நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரில் பாதி சேர்த்துக்கலாம். ரெண்டு தடவை தட்டி விடலாம். அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். ப்ரீஹீட் பண்ணின அவனில் 175 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சு பேக் பண்ணலாம். 15 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீத பாதியில் மாவை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு லேயர் கேக் பேக் பண்ணி வச்சுருக்கேன். பவுலில் 1/2 கப் வைப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். வைப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிரீம் வச்சுக்கலாம். அது மேலே நாம செஞ்சு வச்ச ஒரு லேயர் கேக் வைக்கலாம். கேக் மேலே ரசமலாயில் இருக்க ரப்தி சேர்த்துக்கலாம். ரசமலாய் ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது மேலே கிரீம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். செகண்ட் லேயர் கேக் இது மேலே வச்சு இது மேலே ரப்தி அப்ளை பண்ணிக்கலாம். வைப்பிங் க்ரீமை கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேக் மேலே நம்ம சாப் பண்ணி வச்ச பாதாம் சேர்த்துக்கலாம்.
இதோட சாப் பண்ணி வச்ச பிஸ்தாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸை மேலே சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச ரசமலாயை இது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இது மேலே கொஞ்சம் குங்குமப்பூ தூவி விடலாம். யம்மியான டேஸ்டியான ரசமலாய் கேக் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.